யாரா நீ? நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்படுறோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்பட்றவங்க நான் இந்த ராஜலட்சி, நம்பி ஜாயின் பண்ணுங்கள். குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் ஏதலில் இருக்க கவிதை பேழையான அதிசய மலர், எழுதினதியான தமிழ் நதி. குண்டு மழை பொழிந்தது, நிலங்கள் அழிக்கப்பட்டன, மனிதர்கள் சிதறி ஓடினர், அழிக்கப்பட்ட தாய் மண்ணில் பூ ஒன்று மலர்கிறது, வண்டுகள் பூவை தேடி வருகின்றன, அந்த பூ நம்பிக்கையை தருகிறது, நாளை அங்கு பெருங்காடு உருவாகலாம், பெருமழை பெய்யலாம், அந்த பூவின் புன்னகை நாடு பற்றிய நம்பிக்கையை சிதறிய மனிதர்களிடையே பரப்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நூல்வெளி பார்த்தோன்னா இந்த கவிதை வந்து அதன் பிறகு எஞ்சுங்கிற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. இதை படைத்த தமிழ் நதிங்கிறது கலைவாணி ஈழத்தோட திருகோணமலையில் பிரிப்பிடமாக கொண்ட கவிஞர் தான். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் பட்டம் பெற்றிருக்காங்க. தற்போது புலம்பெயர்ந்து கன்னடாவில் வாழ்ந்து வராங்க. நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியதுன்னு சிறுகதை எழுதியிருக்காங்க. சூரியன் தனித்தலையும் பகல், இரவொளி பொழியும் துயர்பணி அப்படின்னு கவிதை எழுதியிருக்காங்க. காணல் வரிங்கிற குறுநாவல் எழுதியிருக்காங்க. ஈழம் கைவிட்ட தேசம் பார்த்தீனியம் அப்படின்னு நாவல் எழுதியிருக்காங்க. புலம்பெயர்ந்து வாழும் இருப்புகளையும் வலிப்புகளையும் சொல்லும் சொல்லும் அகராதி மாதிரி பாடல், இந்த மொழி வந்து இவருடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் எழுதியிருக்க பாடலை பார்க்கலாம். இறுகி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கிறோம். ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும் பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என முகையவிழ்ந்து சிரிக்கிறது அந்த மலர், அதிசய மலர் ஒன்று. ஆட்களற்ற பொழுதில் உளவிய யானைகளின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் அச்செடி. எவருடையவோ சப்பாத்தின் பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் தரித்திருக்கலாம். பச்சையமிழந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்தி பூச்சி ஒன்று. பறவைகளும் வரக்கூடும் நாளை, இனி செடியிலிருந்து பெருகும் காடு அது கொணரும் பெரும் மலை. அதிசய மலரின் இதழிலிருந்து தொடங்கும் புன்னகை பேருறு கடந்து பிழைத்திருக்கும் மனிதரிடையே பரவி செல்கிறது. ஏதொன்றொன்றையும் பற்றி கவலைப்படாமல் எப்படிதான் கடப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வெட்ட வெளியில் ஒரு செடி முளைக்கிற மாதிரி ஒரு பாடலாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஃபேமிலி, தேங்க்யூ.